அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பேலன்ஸ் த ஈக்குவேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸோடைய கவுண்ட் எழுதிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸோடைய கவுண்ட் எழுதிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல எலமெண்ட்ஸ் நேம்லாம் எழுதிக்கலாம் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது இங்கே வந்து சிலிக்கான் இருக்குது இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து சிலிக்கான் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோரைன் இருக்குது ஸோ குளோரைன் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜன் ஹெச் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் இருக்குது அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்ப்போம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே சிலிக்கான் எத்தனை இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிலிக்கான் நமக்கு ஒன்று தான் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு குளோரைன் பார்க்கலாம் குளோரைன் பார்த்திங்கன்னா குளோரைன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் இருக்குது குளோரைன் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்க்கலாம் ஹைட்ரஜன் வந்து நமக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ இருக்குது அதே மாதிரி ஆக்ஸிஜன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் தான் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டூ ஹைட்ரஜன் ஒன் ஆக்சிஜன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிடுச்சு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம எஸ்ஐ எடுத்து இல்லைங்களா ஸோ சிலிக்கானே பார்க்கலாம் சிலிக்கான் வந்து இந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது அதனால சிலிக்கான் வந்து நம்ம ஒன் அப்படின்னு எடுத்து எழுதலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா குளோரைன் குளோரைன் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து எத்தனை இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது ஏன்னா ஹெச்சிஎல் இருக்கிறதால ஒரு குளோரைன் தான் இருக்குது அதனால் இந்த இடத்துல நம்ம ஒன்றுன்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு ஃபோர் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஒன் இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எத்தனை எழுதணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இங்கே பாருங்கள் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் தான் இருக்குது அப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம ஃபோர் எழுதிக்கலாம் இப்போ இந்த பேலன்ஸ் த ஈக்குவேஷனில் நம்ம என்ன செய்யணுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்கோ அதே தான் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம ஃபோர் அப்படின்ட்டு கொடுக்கலாம் ஃபோர்னு கொடுத்து பார்க்கலாம் எப்போயுமே பேலன்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் தான் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல நான் ஃபோர் கொடுக்க போகிறேன் அடுத்த ஹைட்ரேஷனில் அப்போ அடுத்த ஹைட்ரேஷனில் நம்ம கொடுக்கும்போது எஸ்ஐசிஎல் ஃபோர் ப்ளஸ் ஹெச் டூ ஓ கிவ்ஸ் ஹெச் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் எசிஎல் இப்படி இருக்குது இல்லைங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஜெட்ரேஷனில் இந்த இடத்துல நான் ஃபோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு செக் பண்ண போகிறேன் ஏன் ஃபோர் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு தான் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் அஞ்சு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல நம்ம ஃபோரை இன்க்ளூட் பண்ணுறோம் இந்த பேலன்ஸ்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து நிறைய போட்டு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன்லாம் வந்து நம்ம இதை கற்றுக்க முடியாது இந்த இடத்துல ஃபோர் இன்க்ளூட் பண்ணிவிட்டோம் இது ஃபுல்லாக இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இது ஃபுல்லாக வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம மறுபடியும் அதை கவுண்ட் பண்ணலாம் நம்ம அதே ஆர்டரே நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு சிலிகான் எடுத்தோம் இல்லைங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிலிக்கானோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் தான் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு குளோரைன் குளோரைன் அதே வேல்யூ தான் நமக்கு ஃபோர் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஃபோர் எடுத்து எழுதிக்கலாம் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபோர் ஹெச் டூ ஓ அப்படின்னு நமக்கு இருக்குது இல்லைங்களா இதில் இந்த ஃபோரோட வேல்யூ ஹெச்சுக்கும் போகும் அதே இந்த ஃபோரோட வேல்யூ இங்கே ஆக்சிஜனுக்கும் போகும் அப்போது இந்த ஃபோர்யும் டூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கினா எயிட்டுன்னு வரும் அதுதான் என்னென்னா ஹைட்ரஜனோட வேல்யூ ஆக்சிஜனோட வேல்யூ இந்த ஃபோர் ஜீரோக்கும் போகும் இல்லையா அப்போது ஆக்சிஜனுடைய வேல்யூ வந்து நமக்கு ஃபோர் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு போகிறதால ஆக்சிஜனோட வேல்யூ வந்து நமக்கு ஃபோர் ஃபோர் டூஸாக எயிட் அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து எயிட்டு ஆக்ஸிஜன் வந்து ஃபோர் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணலை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இருந்தாலும் ஒரு தடவை ஃபஸ்ட்டு சிலிக்கான் எழுதணும் இல்லைங்களா சிலிக்கான் வந்து நமக்கு ஒன் நெக்ஸ்ட்டு குளோரைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஒரு ஃபோரு அதுக்கப்புறமா இங்கே வந்து நமக்கு ஒன்று அப்போ மொத்தம் சேர்த்து இந்த இடத்துல இருக்கிற ஃபோர் இங்கே இருக்கிற ஒன் சேர்த்து நமக்கு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஃபைவ் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஃபோர் ஸோ ஃபோர் எடுத்து எடுக்கணும் இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு ஆக்சிஜன் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் குளோரினும் ஹைட்ரஜனும் பேலன்ஸ்ட் ஆகலை இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஃபோர் இருக்குது ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் தான் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா ஃபோரை எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஈக்குவேஷனில் இங்கே கொடுக்கணும் நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபோருன்னு கொடுக்கணும் ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா எஸ்ஐசிஎல் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஹெச் டூ ஓ கிவ்ஸ் ஹெச் ஃபோர் எஸ்ஐஓஃபோ ப்ளஸ் ஃபோர் ஹெசிஎல் அடுத்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஃபோரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் இப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோர்னு கொடுக்க போகிறோம் இது ஃபுல்லாக வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸோ இது ஃபுல்லாக வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு அதே எலமெண்ட்ஸ் அதே ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் அதில் நான் கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிலிக்கானோட வேல்யூ சிலிக்கானோட வேல்யூ ஒன்று க்ளோரைனோட வேல்யூ ஃபோர் ஸோ சிலிக்கானோட வேல்யூ ஒன்று க்ளோரைனோட வேல்யூ வந்து ஃபோர் அதே மாதிரி லாஸ்ட் டேம் பார்த்தா மாதிரி தான் ஹைட்ரஜன் இந்த ஃபோரையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணிட்டா ஹைட்ரஜனோட வேல்யூ எயிட் ஆகும் ஆக்ஸிஜன் வந்து ஃபோர் ஆகும் அப்போ இந்த இடத்துல வந்து எயிட்டு இந்த இடத்துல ஃபோர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு சிலிக்கான் பார்த்தோம் இல்லைங்களா சிலிக்கானோட வேல்யூ இந்த இடத்துல ஒன் தான் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சிலிக்கானோட வேல்யூ ஒன்னுன்னு எழுதிக்கலாம் குளோரைன் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல ஃபோர் ஹெச்சிஎல்னு இருக்குது இல்லைங்களா இந்த ஃபோர் ஹெச்சுக்கும் போகும் இந்த ஃபோர் குளோரைனுக்கும் போகும் அப்போ க்ளோரைனோடய இப்போது வேல்யூ வந்து நமக்கு ஃபோர் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோரைனோட வேல்யூ வந்து ஃபோர் நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்து நமக்கு இந்த இடத்து இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் ஹெச் ஃபோர் எஸ்ஐ ஓ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஹெசிஎல் இப்போ ஹைட்ரஜன் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே ஒரு ஃபோர் இருக்குது இந்த ஃபோர் இந்த இதுக்கு போகும் இங்கே ஒரு ஃபோர் இருக்குது அப்போ டோட்டலாக ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து நமக்கு எயிட் அப்போ ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து நம்ம எயிட்டுன்னு வச்சுக்கலாம் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற அதே ஃபோர் தான் ஆக்சிஜன் வந்து நமக்கு இங்கே ஃபோர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இங்கே hand side ஹேண்ட் right-hand side சைடும் எல்லா எலமெண்ட்ஸும் சேம் ஆகிடுச்சி ஸோ ஃபைனலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதி அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணது ஃபுல்லாக எடுத்து எழுதணும் சிஎல் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஹெச் டூ ஓ கேவ்ஸ் ஃபோர் ஹெசிஎல் ஸோ இதுதான் வந்து நமக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ